பிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து இப்போது பார்க்க போனால் மாயாவதிக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்து அதன் வழியே சொல்ல போனால் இப்போ பிஜேபியின் பி டீமாகவே இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பரவலாக பேசப்பட்டுட்ருக்கு. ஸோ அந்த ஒரு நெருக்கடியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எங்கள் மத்தியில் வந்து இருக்க தான் செய்யும். இறந்த நேரத்தில் முழுக்க முழுக்க இவர் கூட இருந்து அப்போ வந்து இதை வந்து இதில் இருக்க உண்மைத்தன்மையை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் போகிற மாவட்டங்களில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் செல்வ பிறந்தகை. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு இதில் வந்து என்ன சந்தேகம் திடீர்னு இந்த மாதிரி மாற்றி யோசிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்டான சந்தேகம், எங்கள் கட்சி சார்ந்து இருக்க சந்தேகங்கள்லாம் பகைன்றது எனக்கு தெரியாது. முதல் வந்து அந்த கட்சியில் வந்து இவரும் மாநில தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அங்கே இருந்த நபர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருந்திருக்கலாம், ஏன்னா தலைவராகவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பகை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து சொல்ல எனக்கு தெரியுமே. எங்கள் தலைவர்கிட்ட போய் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவரை வந்து தலைவர் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்ன போது இதில் வன்மம் அப்படின்றது வந்து வெளிப்படையாக அவர் பதவிக்கு தான் இவங்க வந்து குறி வைக்கிறாங்க, அவர் பதவியிலேருந்து விலகிட்டா போதும். இறந்தவர் வந்து ஒரு பெரிய ஆள், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்து அந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்து அம்பேத்கர் வழியை ஃபாலோ பண்ண ஒருத்தர். ஸோ அவர் மேலே நிறைய மரியாதை இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்கு, அந்த குடும்பத்திற்கும் சரி அந்த கட்சி தொண்டர்களுக்கும் அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக அதுக்குண்டான நீதி வழங்கப்படணும். போலீஸ் வந்து அவங்களோட கடமையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. 3 என்கவுண்டர் நடந்திருக்கு. ஸோ நடந்து இதுக்குண்டான விஷயங்களை வந்து தேடி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து அதை வந்து தள்ளிலாம் வைக்கல. ஸோ இதை வந்து வந்து நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கு. இதை தான் வந்து பிஜேபியும் சரி அவங்க ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தாரும் சரி கட்சிக்காரங்களும் வந்து நல்ல போக்கில் தான் போயிட்டுருக்குன்னு சொன்னவங்க திடீர்னு வந்து இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் வந்து சாயம் பூசப்பட்டிருக்கு. பிஎஸ்பி கட்சியில் இருக்கவங்களே வந்து பல பேர் வந்து கட்சியிலேருந்து வெளியே வராங்க. ஏன்னா வந்து எங்கள் தலைவருக்கு உண்டான உண்மையான நீதி வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வெளியேறி வரதை நம்ம நிறையவே பார்த்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் விஜய் கட்சியில் வந்து எங்களோட சிம்பிள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் கொண்டு போனாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு 2 மாதத்துக்கு மேல ஆகுது, இன்னமும் வந்து யாரு குற்றவாளிகள் அப்படிங்கறத, பிரதான குற்றவாளி யாரு அப்படிங்கறத காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதற்கு மத்தியில இவங்களா இருக்குமோ அந்த குரூப்பா இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் சமீபத்துல காங்கிரஸ்னுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களுடைய பெயரும் இதில் அடிபட்டு இருக்கு. பிஎஸ்பியிலனுடைய மாநில பொதுச் செயலாளரே போயிட்டு ராகுல் காந்தி கிட்ட ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காரு, செல்வ பிறந்தகை இதில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ட்டு. உங்களுடைய பார்வை என்னதுல? அதாவது பிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து இப்போது பார்க்க போனால் மாயாவதிக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்து அதன் வழியே சொல்ல போனால் இப்போ பிஜேபியின் பி டீமாகவே இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பரவலாக பேசப்பட்டுட்ருக்கு. ஸோ அந்த ஒரு நெருக்கடியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எங்கள் மத்தியில் வந்து இருக்க தான் செய்யுது. கொள்கை ரீதியான பார்த்தோம்னா ரெண்டுமே வேற வேற கான்ட்ராஸ்ட்ல இருக்குல்ல. இப்போ மாயாவதி அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முற்றிலும் ஒரு தலித் தலைவர் அவங்க, அந்த இடத்துல அம்பேத்கரை முன்னிறுத்துறாங்க, இவங்க கான்ட்ராஸ்டாக இருக்கே நிறைய. இப்போ அதுதான் சொல்கிறேன், அம்பேத்கரை முன்னிறுத்தி தான் மாயாவதி அவர்களோட கட்சி வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து ட்ராவல் பண்ணுது. அது வந்து இப்போ உயிர் நீர்த்தவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கிறவர் வந்து அம்பேத்கரை முன் வச்சு தான் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இதுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது சொல்லணும்னா அவரோட இறந்த நேரத்தில் முழுக்க முழுக்க இவர் கூட இருந்து அப்போ வந்து இதை வந்து இதில் இருக்க உண்மைத்தன்மையை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் போகிற மாவட்டங்களில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் செல்வ பிறந்தகை. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு இதில் வந்து என்ன சந்தேகம் திடீர்னு இந்த மாதிரி மாற்றி யோசிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்டான சந்தேகம், எங்கள் கட்சி சார்ந்து இருக்க சந்தேகங்கள்லாம் தெளிவாக சொல்லப்படுறது வந்து இவர் தொடர்ந்து பிஜேபிக்கு கொடுக்கும் நெருக்கடி. இவர் இறந்தப்போ சொன்ன விஷயங்கள் ஆருத்ரா விஷயங்களை வந்து முன் வச்சாங்க. முன் வச்ச உடனே அப்பயே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இவரோட பழைய விஷயங்களை கொண்டு வந்தது அப்போ வந்து ஒரு பேசும் பொருளாச்சு
அதுக்கப்புறமா வந்து இவர் எப்படி ஒரு மாதிரி வார்த்தைகள் வந்து வித்தியாசப்பட்டது, ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு கேள்வி கேட்டோம், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே அங்கே வந்து என்ன விஷயங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியாமையே வந்து பெண்குலத்தை வந்து எடுத்து பேசுகிறோம் அப்படி அப்படின்னு சொல்கிறது வந்து அது சரியா அப்படின்னும் போது சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க அரசியல் இதில் வந்து நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு உயிரை நம்ம முன்னாடி அதுக்குண்டான விஷயங்களை பார்க்காம இதில் வந்து அடுத்தவங்களை யார் வழிக்கடா ஆக்குறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தான் இதில் நல்லாவே தெரியுது. புரியுது. இப்போ நான் அண்ணாமலை ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொன்ன போதெல்லாம் அந்த கான்ட்ரவர்சி எழுந்த நேரத்தில் பாஜகவில் ரவுடிகளினுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கு, ரவுடிகளுக்கு தான் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற வாதத்தை முதல்ல செல்வ பிறந்தகை தான் முன்வைக்கிறேன். இல்லை, முதல்ல செல்வ பிறந்தகை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. இப்போ வந்து நாங்களாவது அப்போசிட்ல தேசிய கட்சி, ஸோ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றது வந்து அப்புறம் தான் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கவங்க அந்த கட்சியில் வந்து தலைவராக இருந்தாங்க, முன்னாள் தலைவர், இரண்டாவது ஆளுநராக இருந்தவர், அவர் அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசின விஷயம் அப்படின்னும் போது அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னும் போது இது வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே இத்தனை விஷயங்கள் இருக்குது, மாநில பொறுப்பில் இருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆருத்ரா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட பணம் வந்து 100,000 பேருக்கு மேல் கொண்டு அதில் பணத்தை வந்து இழந்திருக்காங்க 5,000 கோடி வரைக்கும். இப்போ வரைக்கும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆளை குறிப்பிட்டு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பதவி கொடுத்து மோடி அவர்கள் வரும்போது அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துல அந்த பர்சன் வந்து ஹரீஷ் அவர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ வந்து காவல்துறையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இதுதான் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களால பேச முடியல. அப்போ இந்த மாதிரி இருக்க நபர்கள்லாம் இருக்கும்போது இதை நம்ம கேட்கும்போது நம்ம சைடு வந்து டோட்டலாக திருப்புறாங்க அப்படின்னும் போது இதை நம்ம பார்க்கும்போது புரியாதவங்களுக்கு கூட புரியும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். புரியுது. ஸோ இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் 29 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணி அதில் 2 பேர் வந்து என்கவுண்டரில் இறந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது முழுக்க முழுக்க அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே ஒரு பக்கம் ரவுடி, அரசியல் புள்ளி இதில் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆரம்பத்துலேருந்தே பலரும் அவங்களுடைய கருத்துக்களாக முன் வச்சுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது, இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும். பட் எப்படி இதில் செல்வ பிறந்தகேசரோட பேர் வருது? இதுக்கு முன்னாடியே ஏதாவது முன்பகை இருந்திருக்கா பிஎஸ்பிக்கும் செல்வ பிறந்தகேசருக்கும்? இல்லை, முன்பகைன்றது எனக்கு தெரியாது. முதல் வந்து அந்த கட்சியில் வந்து இவரும் மாநில தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அங்கே இருந்த நபர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருந்திருக்கலாம், ஏன்னா தலைவராகவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பகை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்ல எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பதிவிட முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு இந்த பக்கம் திரும்புது அப்படிங்கிறது கூட இப்போ உங்கள் மேலே சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால் தவறு சொல்லலை. அதுக்கு வந்து நீங்கள் வந்து சட்டமன்றத்தை நாடலாம், என்ன சொல்கிறது, காவல்துறையை நாடலாம், அதை தாண்டியும் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து வழக்கு தொடரலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொசீஜராக போனீங்கன்னா சட்டம் வந்து தன் கடமையை செய்ய தான் போகுது. யாராக இருந்தாலும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, யாராக இருந்தாலும் அதை வந்து நம்ம கேட்குற இடத்துல இருக்காங்க, அவங்க வந்து இழந்திருக்காங்க. ஸோ அதனால் அது நான் தவறு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் தாண்டி எங்கள் தலைவர்கிட்ட போய் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவரை வந்து தலைவர் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னும் போது இதில் வன்மம் அப்படின்றது வந்து வெளிப்படையாக அவர் பதவிக்கு தான் இவங்க வந்து குறி வைக்கிறாங்க, அவர் பதவியிலேருந்து விலகிட்டா போதும் அப்படிங்கிறதான். இப்போ அவர் மேலே தவறு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இத்தனை வழிகள் இருக்குது, இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தா இவர் எப்படி வந்து அவருக்கு உண்டான பதிலை சொல்லணுமோ அவர் சொல்லியிருப்பார். அதை தாண்டி நீங்கள் வந்து சொல்லப்போனால் தலையை சுற்றி முகத்தோடு சொல்லலாம், இதில் திருட்டுத்தனமாக போனாங்கன்னு சொல்லலாம், கொல்லப்புறமாக போய் வந்து இந்த விஷயத்தை சொல்லணும்னு என்ன அவசியம் இல்லை. அப்படியே புரிஞ்சுக்கணும், பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சியாக இருக்காங்க இன்றைக்கி அப்படின்னும் போது, மற்றும் ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தோடு உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட முறையிடுறதுல தப்பு கிடையாது. இப்போ முறையிடுறது தப்புன்றிருந்தாலும் இப்போ வந்து என் மேலே இப்போ வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நேரடியாக எப்படி நாடணுமோ அப்படி தான் நாடணும். இப்போ ஒரு ஆள் மேலே வந்து பகிரங்கமாக இவங்க மேலே நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே தவறு தான். அது உண்மைத்தன்மை இருக்குதோ இல்லையோன்றது வந்து சட்டம் தான் சொல்லணும். அதை தாண்டி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இவங்க மேலே நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுவே வந்து இல்லைன்னு ஆகி போச்சுன்னா என்ன ஆகும், இருக்குல்ல அப்படின்னும் போது ஒருத்தர் மேலே தெரியாத விஷயத்தை இப்படி தான் இருக்கும்னு அசம்ஷன் பண்ணுறது தவறு தான். ஸோ அதை தவிர வந்து இவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லும் போது இவர் இப்போ வந்து மாற்று இது நடக்குமான்னு என்னன்னு தெரியல, நான் ஒரு யூகத்தில் தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ அவர் வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டோ ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி மன உளைச்சல் ஏற்பட்டுச்சுன்னு எது வேணாலும் சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே உண்டானது தானே. ஸோ அது அது வந்து நேரடியாக பேசுகிறது எது வழியாக போகணும்னு ஒரு ப்ரோட்டோக்கால்னு இருக்கதை அதை விட்டுட்டு இவங்க வந்து இப்படி போகிறத வந்து சரியா அப்படிங்கிறது பார்த்தா அது முற்றிலும் தவறுன்னு தான் சொல்லலாம்.
இல்லை, பாதிக்கப்பட்டவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு இன்னார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு யூகத்தின் அடிப்படையில் அவங்க சந்தேகத்தை எங்கே சொல்லணும், ராகுல் காந்தி கிட்ட சொல்லி இப்போ வந்து நீங்கள் தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டா சரியா போயிருமா, நீ சொல்கிறது தலைவர் பதவியிலேருந்து இறக்கணும் அப்படிங்கிறது ஒரே நோக்கமாக இருக்கும். ஆமாம், அதான் உண்மை. அவங்க வந்து லெட்டரில் டைப் பண்ணதே அதுதான், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு அவரை பதவியிலேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை, இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஒருத்தரே இப்படி பழி போடுறாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கலாம், பதவி ஆசை இருக்குமோ அவங்களுக்கு, பதவியிலேருந்து இறக்குறதுக்காக அப்படி பண்ணுறாங்க, இல்லை செல்வ பிரந்தகி அவர்கள் தலைவராக இருக்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு பிஎஸ்பியில இருந்து ஏன் ஒருத்தர் வந்து பதவி இருக்கு? அதாவதுங்க, இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து இவர் தலைவர் பதவியை ஏற்றுனதுக்கு அப்புறமா ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு எழுச்சியோடு செயல்படுறது வந்து எங்கே காங்கிரஸ் தொண்டர்களே வந்து பேசும் பொருளாக இருக்குது, நல்லா இருக்குது, இப்போ வந்து ஒரு எனர்ஜியாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிஜேபிக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னாலும் ஒரு கண்டனம் தெரிவிக்கணாலும் உடனே உடனே களம் இறங்குறது வந்து இப்போ இருக்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சொல்லப்போனால் அதிகபட்சம் கூட இல்லை, ஒரு மாதத்திற்கு முன்னாடி சொல்லப்போனால் அமலாக்கத்துறையை எதிர்த்து வந்து சென்னையில் நடந்த விஷயம், இது 20,000 பேர் கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்த மாவட்ட தலைவர்கள்லேருந்து அங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு இது அது வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு தான் போச்சு. இது வந்து போன வருஷம்லாம் ஒரு பேசும் பொருளாக இருந்தது, கட்சியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட தலைவர் வந்து ஒரு 4 பேரை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, அப்படி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி செஞ்சாலும் தவறுன்றாங்க, இப்படி செஞ்சாலும் தவறுன்னு. ஸோ இது நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து வந்து அந்த ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அன்னபூர்ணி விஷயத்துக்காக அது தெரிஞ்ச உடனே அடுத்த நாளே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அங்கே போய் வந்து அவங்க பண்ணாங்க. ஸோ பண்ண உடனே இது எல்லாமே வந்து காழ்ப்புணர்ச்சி தான், அரசியலில் வந்து நீங்கள் எப்படி எங்களை நீங்கள் கொஸ்டின் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் வழியே கூட இதை வந்து பேசுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுது. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில பொதுச் செயலாளர் இவ்வளோ விஷயத்துக்கு வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மட்டுமே இதில் இறங்கி ஒருத்தருடைய நேமை ஸ்பாயில் பண்ணும், அதுவும் ஒரு கொலை வழக்கில் அப்படிங்கிறது நிச்சயமா இதை வந்து அப்படி தான் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா வந்து இப்போ இறந்தவர் வந்து ஒரு பெரியாள், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்து அந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்து அம்பேத்கர் வழியை ஃபாலோ பண்ண ஒருத்தர். ஸோ அவர் மேலே நிறைய மரியாதை இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்கு, அந்த குடும்பத்திற்கும் சரி அந்த கட்சி தொண்டர்களுக்கும் அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக அதுக்குண்டான நீதி வழங்கப்படணும், வழங்கப்பட்டால் தான் அடுத்த தவறுகள் வந்து குறைக்கப்படும்ன்றது வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இதை வந்து எந்த விஷயமா எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு வழியே இல்லாமல் ஒரு இதுவே இல்லாமல் நம்ம கொண்டு போய் நேரடியாக போய் யார்கிட்டயோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை இது பண்ணுங்கள், நீங்கள் அவரை வந்து கட்சியிலேருந்து விளக்குங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு யோசிக்கும் போதே உங்களுக்கு என்ன தோணுது, இதில் வந்து வேறு ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பண்ணுற மாதிரி தானே உங்களுக்கு தோணுது? ஸோ நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். புரியுது. அண்ட் இன்னொன்று, அஸ்வத்தாமன் நம்ம ஏற்கனவே இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு இவருக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணையெல்லாம் பண்ணாங்க. அவருமே கூட இதில் வந்து கட்சியை விட்டு உடனே நீக்கிட்டாரு செல்வ பிறந்தகை அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கை அவர் மேலே எடுக்கிறதா இருக்காங்க கட்சியிலேருந்து? இல்லை, நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இப்போ என்ன நடந்து போச்சுன்னு நான் கேட்குறேன். இப்போ வந்து எனக்கு வந்து சந்தேகம் இருக்குன்றாங்க. சந்தேகம் இருக்குன்ன போது இதை வந்து காவல்துறை அவங்க வந்து விசாரிக்கட்டும், இல்லை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்தாலும் அவங்க வழியே இவங்க சைடில் இருக்க விஷயத்தை அவங்க முன் வைக்கட்டும். இதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காமல் எப்படி வந்து நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும்? நெருக்கடி கூட இருக்கலாமே அவங்களுக்கு டைரக்டா நெருங்குறதுக்கு. என்ன நெருக்கடி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பெரிய காங்கிரஸ் அப்படிங்கறது தேசிய அளவிலான பெரிய கட்சி இல்ல, நெருக்கடி ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவர் இறந்த உடனே அந்த காலத்துல அவரு அடக்கம் பண்ற வரைக்கும் அவங்க இருந்தாங்க. ஸோ இவர் இல்லை, நம்ம விசிக்க அண்ணன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மூர்த்தி அவர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்து அவங்க எல்லாமே ஒரே தலித் தினத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னும் போது அந்த ஒரு பற்றுதலோடு நின்று அவங்க அந்த விஷயத்தை செஞ்சு முடித்தாங்க. அந்த இடத்துலேயே இருந்து தான் சில விஷயங்களை முன் வச்சாரு. இது மட்டும் இல்லை, போகிற மாவட்டங்கள் எல்லாமே உண்மையான குற்றவாளிகளை வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறதுலேருந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிற ஒரு பர்சன் இவர். அப்படின்னும் போது இவர் வந்து இதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார் செஞ்சிருப்பாருன்னு சொல்கிறது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அழுத்தம் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் சொல்ல எனக்கு பயம் இருக்கும், ஸோ சொல்ல மாட்டேன்னு நினைப்பேன், அதில் வந்து நான் எப்படி பின்வாங்கணும்னு நினைப்பேன், அதை பேச்சை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ இதில் எல்லாத்தையும் அவர் முன் வச்சிருக்காருல்ல, அப்படின்னும் போது எந்த தைரியத்தில் அவங்க பண்ணுவாங்க? போலீஸ் வந்து அவங்களோட கடமையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. 3 என்கவுண்டர் நடந்திருக்கு. ஸோ நடந்து இதுக்குண்டான விஷயங்களை வந்து தேடி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து அதை வந்து தள்ளிலாம் வைக்கல.
ஸோ இதை வந்து வந்து நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கு. இதை தான் வந்து பிஜேபியும் சரி அவருங்க ஆம்ஸ்டாங் குடும்பத்தாரும் சரி கட்சிக்காரங்களும் வந்து நல்ல போக்கில் தான் போயிட்டுருக்குன்னு சொன்னவங்க திடீர்னு வந்து இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் வந்து சாயம் பூசப்பட்டிருக்குன்னு தான். இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்து அவராக தன்னுடைய பதவியிலிருந்து இறங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ? அப்போ இதுலேயே தெரியுதா, இதுலேயே தெரியுதா அவங்களுக்கு வந்து அவர் பதவியில் இருக்கிறது பிரச்சனையா, இவ பதவியில் இருந்தார் சொன்னதை வச்சு தான் இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ எதுக்கு இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா பதவியில் இறக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எது என்ன இருக்குது? இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதே வந்து தென்காசியில் வந்து போன மாதம் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. அப்போ வந்து ரேலி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ வந்து வண்டியில் வந்து டூ வீலர்ஸில் எல்லாருமே வந்து போனாங்க. ஸோ டூ வீலரில் போகிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 100 பேரோ 150 பேரோ போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ பொதுமக்களுக்கு எந்த ஸ்பீடில் போவாங்கன்றது ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இவர் புல்லட்டில் போகிறாரு, ஹெல்மெட் போடாமல் போகிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் சட்டமன்ற உறுப்பினர், பொது கணக்கு குழு தலைவர், இது மட்டும் இல்லாமல் மாநில தேசிய கட்சியின் தலைவர் காங்கிரஸ், இந்த 3 இதுவும் இருக்கும்போது நீங்கள் போனது தவறுன்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை அவருக்கு என்ன சொல் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. மறுநாளே இந்த விஷயம் வந்தது. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இதுவே தவறுன்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு வந்து இது பண்ணும்போது இந்த காவல்துறை யாராக இருந்தாலும் விட்டுரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ இவங்க காவல்துறையை நம்பாமல் இவங்க வந்து இப்படி போகிறாங்களா எனக்கு புரியல. அப்போ இவ்வளோ நாள் வந்து காவல்துறையை வந்து நாங்கள் நம்புகிறோம் செய்கிறோம்னு பேசுகிறவங்க இப்போ மட்டும் வந்து மாற்றி பேசுகிறதுக்கோ இதை வந்து ஆரம்பத்துலேருந்து சிபிஐ வழக்குக்கு சிபிஐக்கு மாற்றணும் இந்த வழக்கு தானே கேட்டுட்ருக்காங்க? இல்லை, அது சொன்னாலும் ஃபஸ்ட்டு இதே பிஜேபி தான் நல்ல முறையில் போயிட்டு இருக்குன்னு சொல்ல தானே செஞ்சாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி பற்றி பேசலாம், பிஎஸ்பி பற்றி பேச, பிஎஸ்பியும் இதை தான் சொன்னாங்க, இதை வந்து மாற்றணும்னு சொன்னாலும் இது வந்து இடையில நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு அவங்க குடும்பத்தாரும் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து போகிற வழியில் ஓகே நல்லா தான் போயிருக்கு, உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதுக்கு உண்டான வழின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வழியை ஃபாலோ பண்ணாமல் இது எதுக்கு இவங்களோட மோட்டிவ் எல்லாமே பதவி விளக்கம் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்தே தெரியலையா? அப்போ இவர் பதவியில் இருந்தாருனா இன்னும் இதே மாதிரி பிஜேபிக்கு குரல் கொடுத்துட்டு இருப்பார், பிஜேபி செய்கிற விஷயங்களை வந்து உடனே உடனே கண்டனம் தெரிவிப்பார். இது வந்து அவங்களுக்கு வலிக்குது. பிஜேபி வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக இவர் வந்த உடனே இந்த விஷயத்தை இவரை எடுத்து செய்கிறாரு அப்படின்னும் போது இவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அதனால வந்து இதை ஏதாவது ஒன்று பண்ணி இவர் வாயை மூடணும், இல்லை இதை கட்சியை விட்டு வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்ன்ற விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள், இதுதான். ஓகே ஓகே. ஸோ அடுத்த கட்ட நகர்வு செல்வப்பிரந்த கேசவர் சைட்லேருந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்காரு? இல்லை, அது தலைவரை தான் கேட்கணும். இவர் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்றது தெரியல. ஆனால் இதில் வந்து என்ன விஷயம்னா தொண்டர்கள்லாம் வந்து சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும், பெரிய அளவு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை இது எனக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் கட்சியை கொண்டு வந்து தேவையில்லாமல் தலையிடவோ அது அதில் வந்து நீங்களாம் வந்து இதில் வந்து இது பண்ணுறது நல்லா இருக்காது. திருப்பி திருப்பி அவங்க தான் புரியாமல் செய்கிறாங்கன்னா நம்மளும் அதை செஞ்சோன்னா அது நல்லா இருக்காது, இதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்கன்னு சொல்லி அது சொன்னதை நான் கவனித்தேன். ஓகே, இப்போ ஒருவேளை அவங்க லீகலாக போகிறாங்க திரும்பவும் போய் ஸ்டேஷனில் இல்லை கோர்ட்லேயோ முறையிடுறாங்க அப்படின்னா அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பாரா? கண்டிப்பாங்க. எதுனாலும் வந்து இப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து செவிசாய்க்க வேண்டியதை நம்ம எல்லாமே இந்திய குடிமகன் தான் அப்படின்னும் போது இங்கே என்ன ரூல் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் எல்லாரோட விஷயமும் அப்படின்னும் போது நிச்சயமாக அதுக்குண்டான பதில் அவர் சொல்லுவார். இன்னைக்கு காங்கிரஸினுடைய தமிழ்நாடு தலைவர் மேலே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுடைய நகர்வுகள் என்னவா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நகர்வுகள் அப்படின்னு சொன்னால் இப்போ பிஎஸ்பி கட்சியில் இருக்கவங்களே வந்து பல பேர் வந்து கட்சியிலேருந்து வெளியே வராங்க. ஏன்னா வந்து எங்கள் தலைவருக்கு உண்டான உண்மையான நீதி வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வெளியேறி வரதை நம்ம நிறையவே பார்த்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் விஜய் கட்சியில் வந்து எங்களோட சிம்பிள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் கொண்டு போனாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்களோட தாக்கம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது இதுவும் அப்படி ஒரு விதமான தாக்கமா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப இத்தனை விஷயங்கள் பட்டியலினத்தை சார்ந்தவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை அந்த காலத்துல சொல்ல போனா பெருந்தலைவர் காமராஜர் வந்து பொதுப்பணித்துறையிலிருந்து காவல்துறையிலிருந்து அறநிலைத்துறையிலிருந்து அமைச்சராக வந்து பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த விஷயம்தான். இத்தனை ஆண்டு காலம் கழித்து 57 வருடம் கழித்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆல் இண்டிய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கேயை நியமித்தார். அது ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு, எல்லாருமே ஒரு யோசிக்க நிலைமையில் கொண்டு வந்து தேர்வெடுக்கப்படுத்து செஞ்சாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாநில தலைவராக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு மனப்பான்மை தாத்தாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு இருந்தது அப்படின்னும் போது நாங்களாம் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ஸோ நாங்களாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை விருப்பப்பட்டேன். ஸோ இதை தாண்டி ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தங்க வந்து இவங்களோட விஷயத்தில் இப்படி ஒரு நபரை வந்து சொல்லும்போது இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க ஏன் இப்படி வந்து
நான் வந்தால் இப்படி வரக்கூடாது, இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஏதோ ஒன்று செய்ய போய் ஏதோ ஒன்று எதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சங்கடம் நிலவுது. இது இல்லாமல் இவங்களே இப்படி இருக்கும்போது மாற்றுக் கட்சியினர் வந்து இன்னும் இலக்கரமாகவோ ஏளனமாகவோ பேசுறதுக்கு நம்மளே வழி கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா பல விஷயங்களை வந்து எல்லாருமே யோசிச்சுதான் முடிவெடுக்கணும்னு நம்புறோம், பட் அப்படி நடக்குதான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். எடுத்துருக்கு. நன்றி. நன்றி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.